வெல்கம் டு த லேனட் ஸ்ட்ரீம். டைபிஸ்ட், ஸ்டெனோடைபிஸ்ட், கவுன்சிலிங்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எந்த துறை எடுக்கலாம், அதோட வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட். இதோட ஒர்க் நேச்சர் என்ன, ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சைட் பிரிக்கலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. ஸோ ரெண்டு விதமாக நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டை பிரிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் ஜாயின் பண்ணக்கூடியவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் வருவாங்க, சரியா? டெக்னிக்கல் சைடில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் யார் இருப்பாங்கன்னா பிஎஸ்சி அக்ரி, எம்எஸ்சி அக்ரி முடித்தவங்க எல்லாமே அவங்க டெக்னிக்கல் சைடில் இருப்பாங்க. ஒரு நபர் ஜேஏ ஜாயின் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்டாக அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் சூப்ரண்ட் கிடைக்குது. இந்த சூப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிரியும். சூப்ரண்டை வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை கண்காணிப்பாளர், முதுநிலை கண்காணிப்பாளர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமாக சூப்ரண்ட் இருப்பாங்க, சரியா? குரூப் ஃபோர் எடுக்கக்கூடிய நபர்கள், எடுத்து இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கக்கூடிய நபர்கள் கண்காணிப்பாளர் நிலை வரை அவங்க வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, சரியா? டெக்னிக்கல் சைடில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஏஏஓ அப்படிம்பாங்க, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஸோ அவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி டைரக்டர், ஸோ ஜாயிண்ட் டைரக்டர், அப்புறம் டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோஷன் இருக்கும், சரிங்களா? இப்போ நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் ஜாயின் பண்ணுறதுனால நம்மளோட ஜேஏயாக ஜாயின் பண்ணுறீங்க, அசிஸ்டண்ட்டாக வரீங்க, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சூப்ரண்டாக வரீங்க. சூப்ரண்ட்லேயும் ரெண்டு நிலையே இருக்குது, இளநிலை முதுநிலை. ஒர்க் நேச்சர் பார்ப்போம். சாயில் டெஸ்ட், மண் பரிசோதனை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட் தான் வரும், சரிங்களா? சாயில் டெஸ்ட், அக்ரிகல்ச்சர் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர், டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் லோன், ரெயின் வாட்டர் லெவல், மழைநீர் அளவு, சாயில் டெஸ்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் நேச்சர் தான், சரிங்களா? மண் பரிசோதனை பண்ணுறது, மழையோட அளவுகளை வந்து கணக்கிடுறது, அக்ரிகல்ச்சருக்கான லோன் ஃபெசிலிட்டியை வந்து பண்ணி கொடுக்கறது, டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர், வேளாண்மை துறையை நவீனமயப்படுத்துறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு, சரிங்களா? ஸோ அரசு பணிங்கிறது வந்து அனைத்துமே நல்ல பணிகள் தான். நீங்கள் எந்த துறைகள் எடுத்தாலும் உங்களோட ஒர்க்கு வந்து நீங்கள் கிளியராக பார்க்கும்போது உங்களோட ப்ரொமோஷனும் சரி, உங்களோட லெவலும் சரி அடுத்தடுத்து போய்கிட்டு தான் இருக்கும், சரியா? வரக்கூடிய நாட்களில் கவுன்சிலிங் போகிற நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி பெற்ற அனைத்து சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் லேனர்ஸின் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.